அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக 29/4/2022 வெள்ளிக்கிழமை காலை 7:54 அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு கிட்டத்தட்ட 75 பெயர்ச்சியாகிறார். இதனால் மேசராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசியாகும். மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது மகர ராசியாகும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை 7.5 சனியில் கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் படாத துன்பங்களும் அவமானங்களும் இல்லை என்கின்ற அளவிற்கு அதிகப்படியான மனச்சோர்வுகளையும் பொருளாதார ரீதியாக தடுமாற்றங்களையும் இளம் வயதினர்கள் கூட நோய்வாய்ப்பட்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், மனது தெளிவாக இருந்தால் உடல் பலமாக இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள். மனதில் சதா குழப்பங்களும் தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளும் வாழவே பிடிக்கவில்லை என்கின்ற ஒரு குற்ற உணர்வுகளும் மனதிற்குள் அதிகமாக இருந்திருக்கும். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவற்றினால் எந்த பயனுமே இல்லை என்கின்ற விரக்தியான வார்த்தைகளும், யாரையெல்லாம் பெரிதாக நம்பினீர்களோ அவர்களே உங்களை காயப்படுத்தியிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கும். ஜென்மச்சனியினால் உடல் ரீதியாக அதிகப்படியான தொந்தரவுகளையும் எந்த செயல்களை எடுத்து செய்வதாக இருந்தாலும் அவை பாதியில் தடைப்பட்டு நிற்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் கூட சற்று தாழ்ந்து போயிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், இதுவரை ஏற்பட்ட கஷ்டங்களும் வலிகளும் இந்த ஜென்மச்சனியினால் ஏற்பட்ட தொந்தரவுகளும் இனி மெல்ல நிவர்த்தியாகும். வெற்றிகரமாக சனி பகவான் ஜென்மச்சனியிலிருந்து விடுபட்டு அதிசாரமாக பாதச்சனியாக பெயர்ச்சியாகிறார். இது ஒரு நல்ல தொடக்கம் என்றே குறிப்பிடலாம். ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்த எந்த வேலைகளையும் முழுமையாக செய்ய விடாமல் அலைய வைத்திருந்த சனி பகவான் இப்பொழுது அதிசாரமாக பெயர்ச்சியாவது ஒரு நல்ல முன்னேற்றமாகும். பொருளாதார ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் நீங்கும். பணவரவுகள் இனி திருப்திகரமாக இருக்கும். அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மனது இனி தெளிவடையும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து சில பல பிரச்சனைகளில் கடந்த காலங்களில் சிக்கி தவித்திருப்பீர்கள். அவையெல்லாம் இனி அனுபவபூர்வமாக யோசித்து அந்த பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஏற்படும். இதுவரை எதிர்மறை எண்ணங்களால் மன உளைச்சலுக்கு உள்ளானவர்கள் இனி அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும், பலரை நம்பி ஏமாந்து பணத்தை ஏமாந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குடும்பத்தில் நிலவி வந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் உயர்வுகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்கள் தோல்விகளையும் கஷ்டங்களையும் நினைத்து ஏளனம் செய்தவர்கள் இனி மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். சொந்த பந்தங்களும் நண்பர்களும் இனி உங்களை சூழ வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. எடுத்த செயல்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் ஆற்றல்களும் ஏற்படும். இந்த 5 வருடங்களாக எந்த செயல்களை எடுத்தாலும் தோல்வி தோல்வி என்று அவமானத்தில் இருந்த உங்களுக்கு இனி வெற்றிகளை ருசிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் ஏற்படும். ஏனென்றால் சனி என்றாலே சிறந்த அனுபவமாகும். சனி பகவான் 7.5 சனியில் மொத்தம் 7.5 வருடங்களில் 5 வருடங்களில் சில பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தாலும் மீதி இருக்கின்ற 2.5 வருடங்களில் 5 வருடங்களில் பட்ட கஷ்டங்களிலிருந்து ஒரு விமோசனத்தை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் உயர்வுகளையும் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தவே செய்வார். இதுவரை திருமணமாகாத மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு கடந்த காலங்களில் எதற்கெடுத்தாலும் தடையற்பட்டு கொண்டே போன திருமணம் இனி நடைபெறுவதற்கான நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். 3வது நபர்களால் சம்மந்தமில்லாமல் திருமணம் தடையற்பட்டவர்களுக்கு அந்த 3வது நபருடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி திருமணங்கள் கைகூடும். நல்ல தொழில் இருந்தும், நல்ல சம்பளங்கள் இருந்தும், நல்ல படிப்பிருந்தும் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் தடையற்பட்டு கொண்டே இருந்து மனரீதியாக ஒரு உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம். இனி அவையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பாக்கியங்கள் இனி ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். தனியார் துறை மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற மகர ராசிக்காரர்களுக்கு விரயச்சனியினாலும் ஜென்மச்சனியினாலும் தொழில் ரீதியாக படாத அவமானங்களும் துன்பங்களும் இல்லை என்கின்ற அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களுமே அதிகமாக இருந்திருக்கும். யதார்த்தமாக பேசிய ஒரு வார்த்தை தொழில் ரீதியாக சிலருக்கு
பெரிய இழப்பீடுகளையே ஏற்படுத்தியிருக்கலாம். நூலிலையில் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் தள்ளிப்போயிருக்கலாம். உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களே உங்கள் முதுகில் குத்தியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது ஒரு கவலைகள் அதிகமாக சூழ்ந்திருந்து சோர்ந்து போன முகங்களுடன் காணப்பட்ட நீங்கள் இனி தெளிவாக முடிவெடுப்பீர்கள். தனியார் துறை மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இனி உயர்வுகளும் வளர்ச்சிகளும் இனி அதிகரிக்கும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக கடந்த 5 வருடங்களாக ஏற்பட்ட இழப்புகளை வார்த்தையால் சொன்னால் மாளாது என்று குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு பலர் சுயத்தொழிலை விட்டு கூலி வேலைக்கு கூட சென்றிருக்கலாம். எந்த தொழில் செய்தாலும் அவை பாதியில் தடங்கராய் நிற்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் நன்றாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட சிலருடைய வார்த்தையினால் பெருத்த நஷ்டங்களை அடைந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அதிகமாக பாதித்திருக்கும். இதனால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் கடன் சார்ந்த நெருக்கடிகளும் வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்கின்ற அளவிற்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கலாம். அவையெல்லாம் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு நீங்கி சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு இனி ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஐடி துறை ரீதியாக உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். சிலர் இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு முயற்சி செய்து அதன் மூலமாக உயர்வுகளை பெறக்கூடிய முன்னேற்றங்கள் ஏற்படும். ஐடி துறை ரீதியாக நெடுநாட்களாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த அதிகாரிகள் இடமாறுதல் அடைந்து செல்வார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சற்று நிம்மதியும் ஆறுதலும் ஏற்படும். கடந்த காலங்களில் நூலிலையில் தவறிக்கொண்டே இருந்த பதவி உயர்வுகள் இனி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். மகர ராசிக்கார பெண்களை பொறுத்தவரை இதுவரை இருந்த சங்கடங்களும் மனஸ்தாபங்களும் கணவன் மனைவி இடையே சதா பிரச்சனைகளும் போட்டி குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் சந்தேக எண்ணங்களும் இவையெல்லாம் நிவர்த்தியாகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கும். சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு அதிக ஆர்வங்கள் ஏற்படும். அதற்கான முயற்சிகளில் மேற்கொள்வீர்கள். அதற்கு உங்கள் குடும்பத்தாரினுடைய ஆதரவும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் இனி பக்கபலமாக இருக்கும். தொழில் செய்கின்ற பெண்களுக்கு தொழில் ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 5 வருட காலங்களில் விரயச்சனியாலும் ஜென்மச்சனியாலும் படாத அவமானங்களும் தோல்விகளும் இல்லை என்கின்ற அளவிற்கு அதிகப்படியான துன்பங்களை சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் நம்பி வெளிநாட்டிற்கு சென்ற வேலை ஒன்றாக இருக்கும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலை வேறாக இருக்கும். அந்தளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம். உங்களை பலர் லெகுவாக ஏமாற்றி உங்களுடைய பணம் சார்ந்தவற்றை பறித்திருக்கலாம் அல்லது நிராயுதபாணியாக்கியிருக்கலாம். இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிகமாக அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக சனி பகவான் ஜென்மஸ்தானத்திலிருந்து விலகுவதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். இதுவரை இருந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கி உங்கள் நிறுவனத்தில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு வேறு கம்பெனிக்கு இடமாறுதல் செய்யக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்வடையக்கூடிய யோகங்களும் உண்டாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் இனி நிவர்த்தியாகி பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிபவர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். மகர ராசிக்காரர்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியினால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் தூக்கமின்மைகளும் தூக்கத்தில் கெட்ட கனவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் கண் பாதிப்புகளும் முடிக்கொட்டுதல் கண்ணிற்கு கீழ் மற்றும் கழுத்திற்கு கீழ் கருவளையம் போன்ற தேமல்கள் ஏற்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். ஜென்மச்சனியினால் பட்ட உடல் ரீதியான துன்பங்களை வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவிற்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்களில் உராய்வுகளும் விபத்துகளும் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். இவையெல்லாம் இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி உடல்நிலையில் ஆரோக்கியமும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை கல்வி ரீதியாக ஜென்மச்சனியினால் அதிகப்படியான மறதி குணங்களும் படிப்பின் மீது அக்கறையற்ற தன்மைகளும் அதிகமாக இருந்திருக்கும். இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலர் மேல் படிப்பிற்காக கடந்த காலங்களில் கடுமையாக முயற்சி செய்து
அந்த மேல் படிப்பிற்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் தவறி போயிருக்கலாம். இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு நீங்கள் திரும்பவும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல கல்வி சார்ந்த நிறுவனத்தில் தடைப்பட்டு போன கல்வி திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை விரயச்சனியினாலும் ஜென்மச்சனியினாலும் அதிகப்படியான மனச்சோர்வுகளும் உடல் பாதிப்புகளும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம். எந்த செயல்களுமே பாதியில் தடையாகி நின்று கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். இந்த எதிர்மறையான சிந்தனைகள் செயல்கள் யாவும் இனி நீங்கி இனி நேர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் உங்களுக்கு உருவாகும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு இனி நல்ல பலன்களை விரைவில் அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.